அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்ஆர்பி டூல்ஸோட அந்த பவர் வீடர் தாங்க பார்க்க போகிறோம். அங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம போன எக்ஸ்போலே பார்த்துருப்போம், பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா போனதில் டூல்ஸ் எல்லாமே சேர்த்து போட்டிருப்போம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த இது மட்டும் தான் கேட்குறீங்க. அதான் பவர் வீடர் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு மூணு பவர் வீடர் தான் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு இப்போ பேசி முடிச்சோடனே பின்னாடி கிளிப்பிங்காக அட்டாச் பண்ணுற பாருங்கள். மூணு வண்டி என்ன ப்ரைஸ் வருது, என்ன என்னென்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறைய பேர் பவர் வீடர் தான் கேட்டுகிட்டு இருந்தீங்க. நிறையா மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி தான் இது. எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஜஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் தான். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரேட் எவ்வளோ வருது, பெட்ரோல் டீசலாக இந்த டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக டவுட்டு இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, மறக்காமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இந்த வண்டி யாராவது எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் வண்டி எப்படி இருக்குது, என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது வண்டி எடுக்க போகிறோன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பவர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து 7 HP பெட்ரோல் பவர் வீடர் தாங்க கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2 செட்டு பிளேடு, பார் எடுக்கிற ரிஜர், இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ரோட்டரே வந்துடுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் பேக் ரோட்டர் வந்து தனியாகவே இருக்கும். அதாவது பவர் வீடரில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். கொஞ்சம் இருட்டாக இருக்க டைமில் கூட நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே எக்ஸ்ட்ரா பவர் இருக்குல்ல, அதே பிராண்டோட ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு மிஷினை சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 12 HP இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பேக் ரோட்டரி டீசல் இன்ஜினுங்க. இது மல்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத அதோடய ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 120,000 கொடுத்துருக்காங்க. இதில் ஃபார்வர்ட்லேயும் நீங்கள் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம், பேக்லேயும் யூஸ் பண்ணலாம். வேணால் பேக் ரோட்டரி தனியாக இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் தனியாக இருக்கும். நீங்கள் ரெண்டு இடத்துலையும் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான இன்ஜின்னே சொல்லலாம். டிசைன் பாருங்கள், செம்ம லுக்காக செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு அக்ரெசிவான லுக்கில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு, அதாவது டீசல் இன்ஜினில் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பேக் ரோட்டர் இது கிடையாது, ஒன்லி ஃப்ரண்ட்டில் இருக்க மட்டும் தான். இது ஒரு 7 HP டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. விலைன்னு பார்த்தீங்கன்னா 56,000 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் தான் பெட்ரோல், மற்ற ரெண்டுமே டீசலில் கொடுத்துருக்காங்க. இது பேக் ரோட்டரி கிடையாது, நார்மல் யூசேஜுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வண்டி வந்து எப்படி இருக்கும், எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் நீங்கள் யாராவது இந்த வண்டி எடுத்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது, மிஷின் எப்படி இருக்குது, மைலேஜ் என்ன மாதிரி ரேஞ்ச் வருது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்து யாராவது வண்டி எடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.